தமிழ்நாட்டின் 17வது வனவிலங்கு சரணாலயமாக காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயத்தை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள ஒசூர் கோட்டத்தின் அஞ்செட்டி ஜவலகிரி ஊரிகம் சரணங்களை இந்த சரணாலயம் உள்ளடக்கியுள்ளது. இந்த சரணாலயம் 686 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பகுதியை கொண்டுள்ளது. காவிரி வடக்கு வனவிலங்கு சரணாலயத்தின் தொடர்ச்சியாக தெற்கு சரணாலயம் அமைகிறது. இதுகுறித்த அரசாணையை குறிப்பிட்டு ட்வீட் செய்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளமான பல்லுயிர் பாதுகாப்பில் இது முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை என மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி அமைத்தால் சேர தயார் என்று டிடிவி தினகரனின் கருத்தை வரவேற்பதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திருச்சியில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரும்போது வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன் என்று தெரிவித்துள்ளார். பொதுவாகவே வந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்த டிடிவி தினகரன் இப்ப என்ன சொல்றாருன்னா, அதிமுக கூட்டணி அமைச்சா நானும் சேர்றது தயாரா இருக்கேங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கருத்து தான், வரவேற்கிறோம். அதிகாரிகளை யாராலும் மிரட்ட முடியாது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான புதிய சட்டத்தை இயற்ற வல்லுநர் குழு அமைத்த தமிழக அரசை பாராட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், அடுத்த கூட்டத்தொடரில் இச்சட்ட முன்வரைவை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அனைத்து நிலைகளிலும் சமூக நீதியை காப்பதற்கான தமிழக அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாமக கட்சி வழக்கறிஞர் ரவிவர்மகுமார் வல்லுநர் குழுவில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சட்ட முன்வரைவை நீதிமன்ற ஆய்வுகளை தாங்கும் வகையில் வலிமையாக தயாரிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அடிக்குழாயுடன் சேர்ந்து கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயால் அடிக்குழாயை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மத்தூர் கோடிபதி பள்ளத்துக்கொட்டாய் கிராமத்தில் அடிக்குழாயில் இருந்து குடிநீரை எடுத்து அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியின் போது அடிக்குழாயுடன் சேர்த்தே சுவர் கட்டப்பட்டுள்ளது. இதனால் குடங்களை வைக்க இடமில்லாமல் கால்வாய்க்குள் குடத்தை வைத்தால் மட்டுமே தண்ணீர் பிடிக்க முடியும் என்ற நிலை உள்ளது. இதனால் பயன்பாட்டில் இருந்த அடிக்குழாய் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பேருந்து நிலட்குடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 10 வயது சிறுவன் உயிரிழந்தார். விஜயமாநகரம் பகுதியில் பேருந்து நிலட்குடைக்காக தோண்டப்பட்டிருக்கும் அந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நின்றது. அறிவிப்பு பலகை ஏதும் இல்லாததால் பள்ளம் இருப்பதை அறியாது சாலை ஓரம் நடந்து சென்ற சிறுவன் வினோத்குமார் தவறி விழுந்துள்ளார். நீரில் மூழ்கி சிறுவன் இறந்த ஆத்திரத்தில் அவரது உறவினர்கள் நெடுஞ்சாலை துறையினரை கண்டித்து விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரிய வகை தசை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகை சமந்தா தனது உடல்நிலை குறித்த கேள்வியால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டார். தெலுங்கு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமந்தா தனது உடல்நிலை குறித்து ஊடகங்கள் மிகைப்படுத்துவதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டார். மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவேன் என்றும் சமந்தா கூறினார். மதுரையில் 400 ஆண்டு பழமையான முறையில் பாரம்பரிய கேக் தயாரிப்பு விழா நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக நடைபெறும் கேக் திருவிழாவின் முன்னோட்டமாக 50 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட கேக் தயாரிக்கப்படுகிறது. இதற்காக விடுதி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேஜையில் முந்திரி, உலர் திராட்சை, அத்திப்பழம், பாதாம், வால்நட் உள்ளிட்ட உலர் பழ வகைகள் தனித்தனியே வைக்கப்பட்டிருந்தன. இதனை அங்கு திரண்டிருந்த 50க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் உலர் பழங்களின் மீது 10க்கும் மேற்பட்ட உயர் ரக மதுபானங்களை ஊற்றி கேக் கலவையை தயாரித்தனர். பிலிப்பைன்ஸ் வியட்நாம் கடற்பகுதியில் புயலில் சிக்கிய தொடங்கிய கப்பலில் சிக்கித்தவித்த இலங்கை தமிழர்கள் 300க்கும் மேற்பட்டோரை சிங்கப்பூர் கடற்படை பத்திரமாக மீட்டுள்ளது. கனடா செல்வதற்காக இலங்கை தமிழர்கள் 306 பேர் சட்டவிரோதமாக சென்ற கப்பல் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் கடற்பகுதியில் சென்றபோது புயலில் சிக்க மூழ்க தொடங்கியது. கப்பலில் இருந்த ஒருவர் இலங்கை கடற்படையை தொடர்பு கொண்டு உதவி கோரியதை அடுத்து மீட்பு நடவடிக்கையை தொடங்கிய இலங்கை கடற்படை
சிங்கப்பூர், வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை நாடியது. இதையடுத்து கப்பலில் இருந்த 306 பேரை சிங்கப்பூர் கடற்படை மீட்டுள்ளது. கன்னியாகுமரியில் செடிகள் புதர்கள் மண்டி பராமரிக்கப்படாமல் உள்ள 100 பழமையான அரசு ஓய்வு மாளிகை பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த ஓய்வு மாளிகை பராமரிக்கப்படாத காரணத்தால் பாழடைந்து மற்றும் பல இடங்களில் இடிந்தும் காணப்படுகிறது. வளாகத்தை சுற்றி அடர்புதர்கள் நிறைந்தும் கொடிய விஷ ஜந்துக்கள் வாழும் இடமாகவும் திகழ்கிறது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்ட ஓய்வு மாளிகையை புதுப்பிக்க வேண்டுமென்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல குற்ற சம்பவங்கள் நிகழ்த்து சமூக விரோதிகளின் மறைவிடமாகவும் உள்ளது. இதை பலமுறை நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பொதுப்பணித்துறைக்கும் நாங்கள் இதை சுட்டி காண்பித்த பிறகும் இன்னும் அதை பராமரிக்கவில்லை. ஆகையால் பல பக்கத்தில் உள்ள ஹோட்டல்கள், விடுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள பிளாஸ்டிக்கு உணவு கழிவுகளை இங்கே வந்து கொட்டுவதிலும் நம் மாளிகை தொற்று நோயும் பரவும் கிருமிகளாக விசேடமாக மாறிவிட்டது. புதுச்சேரி அருகே ஜெர்மன் நாட்டு தம்பதியினர் வசித்த வீட்டின் ரகசிய அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 சோழர் காலத்து வெண்கல சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆரோவில்லில் உள்ள யந்த்ரா சமூகத்தில் வசிக்கும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பாப்போ பிங்கல், மோனோ பிங்கல் தம்பதியினருக்கு சொந்தமான வீட்டில் இருந்து நடராஜர், அம்மன், சந்திரசேகரர் ஆகிய 3 பழங்கால வெண்கல சிலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் சர்வதேச சந்தையில் பல கோடி ரூபாய் மதிப்புடையவை என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆதரிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். 50% இடஒதுக்கீட்டு வரம்பை மீற வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அனைத்து பிரிவினருக்குமான நீதியை அது வழங்கும் என்றால் அதனை காங்கிரஸ் கட்சி வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது என்பதும் சமூக நீதியாகாது என்ற KS அழகிரி, 5000 சிரமப்பட்ட பெரும்பகுதி சமுதாயத்திற்கு சமூக நீதி வழங்கப்படவில்லை என்றார். இலங்கை சிறைகளில் உள்ள 22 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்ட மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200 மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வறுமையின் காரணமாக தந்தையுடன் மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையிடம் சிக்கிக்கொண்ட 9வகுப்பு மாணவனை மீட்டு தருமாறு அவரது தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். கர்நாடகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நுழைவு அட்டையில் நடிகை சன்னி லியோன் புகைப்படம் இடம்பெற்றதால் சர்ச்சை ஏற்பட்டது. இதனை காங்கிரஸ் கட்சி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் விண்ணப்பதாரரின் கணவர் தமது நண்பரிடம் சொல்லி விண்ணப்பித்துள்ளார். அந்த நண்பரே தவறான புகைப்படத்தை வைத்ததாக கூறப்படுகிறது. இதுபற்றி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.